ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேருக்கு கஸ்டமர் லாயல்ட்டி அண்ட் கஸ்டமர் ரிட்டன்ஷன் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ரெகுலர் கஸ்டமர்ஸ் வரது கஷ்டம். அப்படி இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெண்ட்ஸில் ப்ரைஸ் செக்ஷன் பற்றி கேட்டாங்க, ப்ரைஸை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா காமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணிடுங்க, டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள், அந்த மாதிரி எதுவுமே சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துன்னா டெலிட் பண்ணி பழகாதீங்க, ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கெத்தாக இருக்கும், சார் இந்த பிஸ்னஸ் கூட வந்து நம்ம கஸ்டமராக இருக்கணும்னு நமக்கே பெரிய விஷயங்கிற மாதிரி. மூணாவது விஷயம், கஸ்டமர்ஸ் மத்தியில் டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க, பிரித்து பார்க்காதீங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, ஒருத்தர்கிட்ட ஃபீட்பேக் வீடியோ வாங்குறது, இன்னொருத்தர் கண்டுக்காம இருக்கிறதுங்கிற மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்காதீங்க. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்டாக பிஹேவ் பண்ணாதீங்க. அப்சர்டானா ஓவர் டூ பண்ணாதீங்க. ரொம்ப சீன் போடுறது பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் இவங்க நமக்கு சார்ந்தவங்க இல்லை, இவங்க கொஞ்சம் பெரிய இடம் போலன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வரமாட்டாங்க. சிக்ஸ்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல யார் கேள்வி கேட்டாலும் அந்த இடத்துல ரிப்ளை பண்ணி பழகுங்க. மெசேஜில் கேட்குறாங்கன்னா மெசேஜில் ரிப்ளை பண்ணுங்க, கமெண்ட்ஸில் கேட்குறாங்கன்னா கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்க. இதை கொண்டு போய் அது கூட லிங்க் பண்ணுறது, அதை கொண்டு போய் இது கூட லிங்க் பண்ணுறது வேண்டாம். லாஸ்ட் விஷயம், பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, டேரெக்டாக கடைக்கு வர கஸ்டமர் எப்படி நடத்துவீங்களோ ஆன்லைனில் அப்படியே நடத்தி பழகுங்க.